ஸோ மார்னிங் நம்மளோட டைம் சேனலில் நிஃப்டிக்கான இம்பார்ட்டன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,750 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இயர்லி மார்னிங் ஃபஸ்ட் ரைஸ்லையும் சரி சப்போர்ட் எடுத்துச்சு, அண்ட் எண்ட் ஆஃப் த டேலையும் அந்த லெவலையும் சப்போர்ட் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, ஐ மீன் சப்போர்ட் சப்போர்ட் சொல்லியிருக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்போர்ட் லெவல் கொடுத்தோம். ஸோ ரெண்டு லெவலுமே ஒர்க் பண்ணி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,630, ஸோ 21,630 ரிஜெக்ட் ஆகல, அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அண்ட் தென் ரெண்டாவது சப்போர்ட் அவ்வளோ கொடுத்தது 21,575. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கிளியராக கீழே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு இது கீழே இருந்தால் தான் வீக்கு, அப்படி இல்லை சடன் ஸ்பைக் வரும்னு சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம சொன்ன டவுன்லேருந்து ரிட்டர்ன் ஆகி மார்க்கெட் மேலே போய் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் தென் எஸ்டர்டேவே நம்ம பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் எல்லாட்டும் ஆல்ரெடி ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சேம் அதே மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டி எஸ்டர்டேவே நம்ம சொல்லியிருந்தோம் HDFC பேங்க்கை வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறாங்கிறது. ஸோ அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ பிகர் பிக்சரில் எப்பயும் போல் ஃபஸ்ட் ஐடி செக்டர் வந்து போயிடலாம். ஸோ ஐடி செக்டர் பெருசாக ப்ராமிசிங்காக இன்னும் எந்த ஒரு மூவும் கொடுக்கல, லைக்லி வந்து நம்மளோட டைமில் ஐடி செக்டர் மியூட்டடாக தான் இருக்குது. பட் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே வைஸில் மார்க்கெட் ஐடி செக்டர் கீழ் விழுந்தாலும் அண்ட் இன்ட்ராடே வைஸில் மார்க்கெட் கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோசிங் வச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டெய்லி கண்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் வந்து க்ரீன் கலர் கண்டையில் ஹோல்டிங் வச்சுருக்கு. அண்ட் தென் நம்ம இப்போ ஹார்ட்டாக பார்த்துட்டுருக்கிற அந்த HDFC ஸ்டாக்கு. ஸோ HDFC ஸ்டாக்கோடைய இன்றைக்கோட கேண்டில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டோஜி கேண்டில். ஸோ டோஜி கேண்டிலோடைய ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு மேலே. ஸோ ஹைக் இதுக்கு மேலே இந்த இன்னையோடைய டோஜி கேண்டில் ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக பார்க்கும். அதே மாதிரி இந்த சாலிட் க்ரீன் கலர் கேண்டில் விச் இஸ் 24 ஜான் கேண்டிலோடைய லோ மார்க் பண்ணிங்க. ஸோ இந்த ரெண்டு லெவலும் வந்து HDFC பேங்க்கில் கீ லெவலாக அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு லெவல் ப்ளஸ் HDFC பேங்க்கை க்ளோஸாக சைட் பை சைட் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பற்றி லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல தான் மல்டிபிள் டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எடுத்துருக்கு. இந்த லெவல் ஒரு கீ லெவல் சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டேஸில் 4 ட்ரேடிங் டேஸில் எக்ஸாக்டாக 2 டேஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஐ மீன் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இந்த இடத்துல நல்லாவே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நிஃப்டி ப்ரைவேட் செக்டர் பேங்க் இந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் பிக்சர் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் தென் அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 வந்து 2 ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்குது, ICICI பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் லெவல் ஃபைன் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரைவேட் செக்டர் பேங்க் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணோம், PUC பேங்க்கை கம்பேர் பண்ணக்கூடன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நடந்திருக்கு. அண்ட் தென் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 200 டெய்லி EMI சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் பாஸ்ட் 4 ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே விழுந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு டாப் எண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சு. அண்ட் தென் அப்படியே இப்படி ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் 1 டே வந்து ஃபால் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரிவர்ஸ் ஆகுது, மறுபடியும் அந்த கெயின் பண்ணது எல்லாமே டோட்டலாக கிவ் அப் பண்ணிடுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மறுபடியும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் தென் ப்ரைவேட் செக்டரில் லாஸ்ட் 4 டேஸ் கண்டையில் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. ஸோ ரெட் அண்ட் க்ரீன் கேம் விளையாண்டுட்டுருக்காங்க. பட் நாளைக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ண வேண்டியது பேங்க் நிஃப்டியில் இந்த எக்ஸாக்டாக இந்த லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாள் இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ 45,750. ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் வந்து டபுளாக ட்ரிபிளாக ப்ரீமியம் ஜம்ப் ஆகும். ஸோ நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் எப்போனா இந்த லெவலுக்கு மேலே பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணக்குள்ள. அண்ட் தென் யூஸ்வலாக எக்ஸ்பைரி அன்னைக்கு பிரேக் அவுட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, அதே மீறி பிரேக் அவுட் வந்துச்சுன்னா சாலிடாக பெரிய பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வாட்ச் பண்ண போகிற லெவல் 45,750. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீஸாக பறக்க ஆரம்பிக்கும். ஸோ டுமாரோ இந்த லெவல் அந்த நான் HDFC பேங்க்கில் கொடுத்துருந்தேன் 2 key levels, இந்த டோஜி கண்டிலோட ஹை அண்ட் தென் இந்த சாலிட் க்ரீன் கலர் கண்டிலோடைய லோ. இந்த 2 levels அப்பில் பிரேக் பண்ணிட்டு சஸ்டைன் ஆகாதான், லோவில் பிரேக் பண்ணிட்டு சஸ்டைன் ஆகாதாங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் சந்திப்போம், மகிழ்ச்சி.